உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அப்பா சொல்லுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுமா, என்ன விஷயம்? நீங்களும் அம்மாவும் முடிவு பண்ண மாதிரி ராஜிமாவோட உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் அவங்க கூடவே இருக்கேன்ப்பா. சண்மதி, என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மாமா தான் ஏதோ சொல்றாருன்னா நீயும் அதை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? அவங்க நம்ம எல்லார்கிட்டயும் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்தி. அண்ணி, இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே நான் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அப்பா அம்மா சொன்ன மாதிரி நான் இங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க உடம்பு குணமாகற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து பாத்துக்கிறேன். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, சாப்பிடுறீங்களா? வேண்டா ஸ்வேதா. அம்மா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு இல்லடா, நல்லா தான் இருக்கேன். சொல்ல போனா சந்தோஷமா இருக்கேன். ஆமாமா, வானதிய கனவுல பார்த்ததுல இருந்து சம்மந்தி அம்மா ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. சம்மந்தி அம்மா, வானதி உங்க கனவுல வந்தது, உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விட்டது, உங்க கை கால பிடிச்சு விட்டது, அதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்காகிறது? ஒண்ணும் ஆகாது. மனசு சந்தோஷமா இருந்தா உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, நீங்க பேசுறது கேக்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்ல? எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, கவலைப்படாத. சரி, நீ சாப்பிட்டியா? அம்மா, ஜீவா எங்க? ஜீவா, நான் வா. சொல்லுங்கண்ணா. அம்மா இதை கேக்குறங்க போற? என்னம்மா? ஜீவா, ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்க? ஆர்த்தியை கூட்டிட்டு எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாம்ல, அவளுக்கும் போர் அடிக்கும்ல. விளக்குல எண்ணெய் இல்ல போல இருக்கு, கருகுது, இருங்க நான் பாத்துட்டு வரேன். அப்படியா? ராஜி, சண்முதி அம்மா கால் பண்றாங்க. ஹலோ, ராஜிமா, சண்முதி மனசு மாதிரி வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டா? அப்படியா? அவளை நாங்களே கூட்டிட்டு வந்துடுறோம். சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க சுமந்தி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.